ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வீகே ஆன்லைன் மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினம் பல்வேறு பயன்கள் தரக்கூடிய பதிவுகளை நமது சேனலில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று சிறப்பான வருமானம் தரக்கூடிய தக்காளி வியாபார வாய்ப்பினை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் வாங்க போகலாம். ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படுவது தக்காளி இத நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் நாட்டு தக்காளி பெங்களூர் தக்காளி நாட்டு தக்காளிய சமையலுக்கு நாம பயன்படுத்தலாம் பெங்களூர் தக்காளிய சைனீஸ் உணவு வகைகளுக்கு அதிகமாகவே பயன்படுத்துறோம் தக்காளி விற்பனையை தொழிலாக கருதுபவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் முதலில் எந்த காலங்களில் தக்காளி அதிகமாக விளைகிறதுன்னு பார்க்கணும் இது மட்டும் இல்லைங்க எங்கு விலை குறைவாக விற்கப்படுதுன்னு நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் விலை குறைவாக சந்தையில் விற்கும் போது அவைகளை நாம கண்டிப்பாகவே வாங்கிட வேண்டும் வெறும் தக்காளியை வைத்து கொண்டிருந்தால் நாளடைவில் அது கெட்டு இல்லையா எனவே அதை வேறு பொருளாக நாம மாற்ற வேண்டும் எப்படி மாற்றலாம் உதாரணமா தக்காளி ஜூஸ் தக்காளி சாஸ் ஜாம் போன்ற பொருளாக தயாரித்து அதை நம்ம பக்குவப்படுத்தி அழகான முறையில் பேக்கிங் செய்து உள்ளூர் சந்தைகளுக்கோ பெரிய ஹோட்டல்களுக்கோ அனுப்பினால் அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதேங்க அதே நேரத்தில் எல்லா காலங்களிலுமே நமது கலாச்சார முறைப்படி உணவில் தக்காளியை சேர்த்து கொள்ளும் முறையை வியாபார முறையிலும் பயன்படுத்தி பொருளீட்ட முயற்சி செய்தால் இத்தொழில்ல கண்டிப்பாக நமக்கு லாபம் பெருகுமே அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் ஏராளமான வாய்ப்புகளும் இருக்குதே இதற்காக தான் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்கள் நாடுகளில் இது போன்ற உணவுப் பொருட்களை சந்தைப்படுத்தவும் தயாராக இருக்காங்க அவற்றின் விலாசங்களையும் நாம் கம்ப்யூட்டர் உதவியுடன் தெரிந்து கொண்டாலோ அல்லது ஏற்றுமதியாளர்களை தொடர்பு கொண்டோ செயல்பட தொடங்கினால் ஏற்றுமதிக்கும் வாய்ப்புகள் இருக்குதேங்க அதனால் இது வரை தக்காளியை வீணாக்காமல் சேகரித்து பயன்படுத்தி பொருள் ஈட்டியவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவுதான் இதனால இந்த தொழிலுக்கு போட்டி என்பதே அதிகமாகவே இருக்காது எனவே தொழில் முனைவோர் இத கணக்கில் கொண்டால் வருமானம் பெறுவது ரொம்பவும் எளிது இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வரும் வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்